நம்ம எல்லாருடைய லைஃப்லயும் நிச்சயமா ஏதோ ஒரு நாள் கண்டிப்பா கனவு வந்திருக்கும். ஒரு சில கனவுகள் வந்து நமக்கு நிறைய நாள் ஞாபகம் இருக்கும், ஒரு சில கனவுகள் சுத்தமாவே ஞாபகம் இருக்காது. சில கனவுகளை பார்த்த அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அன்னைக்குள்ள டே ஃபுல்லாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதே மாதிரி நம்ம லைஃப்ல இந்த விஷயம் நடந்தா ஹாப்பியா இருக்கும்ல அப்படின்னு கூட யோசிச்சிருப்போம். சில கனவுகளை பார்த்து ஐயோ சாமி இந்த கனவு நம்ம லைஃப்ல நடக்கவே கூடாது, கனவுல கூட இது நடக்கவே கூடாது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். இன்னும் சில கனவுகள் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும், ஐயோ நெக்ஸ்ட் என்ன நடந்திருக்கும், கொஞ்ச நேரம் கூட தூங்குறா மேபி இந்த கனவு கண்டினியூ ஆகி இருக்குமா இப்படிலாம் யோசிக்கிற மாதிரியும் இருந்திருக்கும். இந்த மாதிரி ரேண்டம் ட்ரீம்ஸ் அப்பப்போ வரும். ஆனா ஒரு சில கனவுகள் ஒரு பர்டிகுலர் டியூரேஷன்ல திரும்ப 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 வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கும். நம்ம ஏன்டா இந்த கனவு திரும்ப 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 வருது அப்படின்னு யோசிக்கிற தக்கணும் இருக்கும். அண்ட் நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணி பார்ப்போம், இல்ல நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம். இந்த மாதிரி காமனா சில ட்ரீம்ஸ் நமக்கு திரும்ப திரும்ப வர்றதுக்கான காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் ரீசன் என்ன, இது பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம். தொடர்ந்து பேசலாம். இது உங்கள் பின்சி டாக்ஸ். மோஸ்ட் காமனா 10 ட்ரீம் அண்ட் அந்த ட்ரீமுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் ரீசன் என்னென்ன. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப காமனா அதிகப்படியா வரக்கூடிய ஒரு கனவு தான் இங்க மேல இருந்து கீழே விழுற மாதிரி. கட்டில படு தூங்கிட்டு இருப்போம், சடனா கட்டில இருந்து கீழே விழுந்த மாதிரி, இல்ல ஒரு மலையில ஏறிட்டு இருப்போம் அப்படியே மலை உச்சில இருந்து கீழே விழுந்த மாதிரி, இந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து கீழே விழுந்த மாதிரி நிறைய கனவுகள் நமக்கு தொடர்ச்சியா வந்துட்டு இருக்குன்னா, இதுக்கு சைக்காலஜிக்கலா என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிட்டு இருக்கு, உங்களுடைய கண்ட்ரோல மீறி போயிட்டு இருக்கு, கையை விட்டு போக போகுது. இதை இண்டிகேட் பண்றதுக்கு தான் இந்த கனவு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, சடனா அந்த லவ் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்குது, பிரேக்கப் ஆகக்கூடிய நிலைமையில போயிட்டு இருக்குன்னா இந்த கனவு உங்களுக்கு திரும்ப திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்க ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பிசினஸ்லயும் சில பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குன்னா அப்போ இந்த கனவு உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ உங்க லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் கையை விட்டு போக போகுது, இல்ல அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குன்னு இண்டிகேட் பண்ணுதான் இந்த கனவு வந்துட்டு இருக்குது. இந்த கனவு உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்குன்னா நீங்க அனலைஸ் பண்ணுங்க, உங்க லைஃப்ல எது ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்குது, உங்க லைஃப்ல எது வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிட்டு இருக்குன்னு அதை பார்த்து சார்ட் அவுட் பண்ணி சீக்கிரமா அதுக்கான ஒரு சொல்யூஷனை தேடிக்கோங்க. சோ இந்த கனவு உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி, உங்க லைஃப்ல ஏதோ பிரச்சனை இருக்குது ஞாபகம் வச்சுக்கோ, ஞாபகம் வச்சுக்கோ, அதை ரெக்டிஃபை பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு இண்டிகேட்டர் தான் இந்த கனவு. அதனால இந்த கனவு தொடர்ச்சியா வந்துச்சுன்னா கண்டிப்பா அனலைஸ் பண்ணி பாருங்க. அப்படி ஏதோ ஒண்ணு உங்க லைஃப்ல எல்லாம் மீறி போயிட்டு இருக்குன்னா அதை நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா அதுக்கப்புறம் இந்த கனவு உங்களுக்கு வராது. ரெண்டாவது, நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு கனவு என்னன்னா, யாரோ ஒருத்தங்க உங்களை துரத்துற மாதிரி, ஏதோ ஒரு புது பிளேஸ்ல போய் நிக்கிறீங்க, உங்களை ஒரு மான்ஸ்டரோ இல்ல ஒரு கொடூரமான ஒரு விலங்கோ இல்லனா முகமே தெரியாத ஒரு ஆளோ யாரோ உங்களை துரத்துறாங்க, நீங்களும் ஓடுறீங்க ஓடுறீங்க ஓடிட்டே இருக்கீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சுனாலோ, இல்ல நீங்களே எங்கேயோ போய் டிராப் ஆகுற மாதிரி, ஏதோ ஒரு குழியில போய் விழுற மாதிரி, இல்லைன்னா ஜெயில போய் உட்கார்ற மாதிரி, இந்த மாதிரியான கனவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருந்ததுன்னா, இதுக்கு சைக்காலஜிக்கல் ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, உங்க லைஃப்ல ஒரு பிரச்சனை நடந்துட்டே இருக்குது, ஆனா நீங்க அதை வந்து கண்டும் காணாமலும் இருக்குறீங்க, மனசுல கஷ்டம் இருக்குது ஆனா அதை வெளியில நீங்க காட்டுறதே இல்ல, மனசுக்குள்ளாடியே வச்சு புழுங்கி 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 இருக்கீங்கன்னா நிச்சயமா இந்த மாதிரியான கனவுகள் மூலமா உங்களுக்கு அது இண்டிகேட் பண்ணும். சோ உங்களை சேஸ் பண்ற மாதிரி இல்லைன்னா நீங்களே டிராப்ல விழுற மாதிரியான கனவுகள் வந்துச்சுன்னா, உங்க லைஃப்ல என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, நீங்க எந்த விஷயத்த நினைச்சு ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க, மேபி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு உள்ள ஐடியால இருப்பீங்க, பிசினஸ்க்கு எல்லாரும் கரெக்டா அமைஞ்சு வராங்களா இல்ல வர இல்லைன்னா நம்ம வந்து லாஸ் ஆகிருவோமா, இந்த மாதிரி ரொம்ப குழம்பி போயிருந்தீங்கன்னா அதுக்கும் இந்த கனவு வரும். அந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்க சொல்யூஷன் கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா இந்த கனவு உங்களுக்கு திரும்ப வராது. மூணாவதா, நிறைய பேருக்கு முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரக்கூடிய ஒரு கனவு தான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுற மாதிரி. ஆப்வியஸ்லி ஸ்கூல் படிக்கக்கூடிய பசங்களுக்கு நிச்சயமா ஒரு வாட்டியாவது இந்த கனவு கண்டிப்பா வந்திருக்கும். முக்கியமா 10th லெவன்த் படிக்கும் போது எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுற மாதிரி கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு வாட்டி கனவு வந்திருக்கும். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸாம் ப்ரெஷர் இருக்கும், எக்ஸாம்ல பாஸ் ஆகணும், வீட்டுல ஏதாவது திட்டுவாங்களே அப்படி இப்படின்னு உள்ள பயம் இருக்கும், அதனாலேயே இந்த கனவு திரும்ப திரும்ப வரும். நான் தான் எக்ஸாம் எல்லாம் முடிச்சு நல்ல ஒரு வேலையிலும் செட்டில் ஆயிட்டேனே, அதுக்கப்புறம் எனக்கு ஏன் இந்த கனவு வருது நீங்க யோசிச்சீங்கன்னா, ஜாப்ல போய் செட்டில் ஆன அப்புறம் நிச்சயமா ப்ரொமோஷன் வரும், அங்கேயும் நிறைய பிரசன்டேஷன் எல்லாம் நம்ம கொடுப்போம். சோ இந்த பிரசன்டேஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது, ஐயோ இந்த பிரசன்டேஷன் நம்ம கரெக்டா பண்ணுவோமா இல்ல அப்படி பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பயம் நிச்சயமா நம்ம மனசுல ஒரு ஓரத்துல இருந்துட்டு தான் இருக்கும். அதே மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம்னாலும் உங்களுக்கு வந்து ஐயோ இந்த பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா போகுமான்னு உள்ள ஒரு கவலை நிச்சயமா இருக்கும். நீங்க வெளியில காட்டிக்கலனாலும் நிச்சயமா ஒரு ஓரத்துல அந்த ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்க யாரையும் ஒருத்தங்களை ப்ரொபோஸ் பண்ண போறீங்க, சோ அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, நம்ம லவ் லைஃப் எப்படி போகும் அப்படின்னு உள்ள ஒரு பயம் இருக்கும். இல்ல மேரேஜ் பண்ண போறோம், ஐயோ நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் நமக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் வருமே, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எப்படி இதை ப்ரொசீட் பண்ணுவோம், நம்ம நல்லா ஹாப்பியா இருக்கலாமா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் வரும், அதனால கூட இந்த கனவு வரும். சோ உங்க லைஃப்ல எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுற மாதிரி தொடர்ந்து கனவு வந்துட்டு இருக்குன்னா ரொம்ப பயப்படாதீங்க, ரொம்ப கூலா நீங்க ஹேண்டில் பண்ணுங்க.
நிச்சயமா எக்ஸாம்லயா இருக்கலாம் உங்க லைஃப்லயும் நீங்க கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வரலாம். இந்த பர்டிகுலர் கனவு உங்களுக்கு தொடர்ச்சியா வருதுன்னா நீங்க உட்காந்து கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணாலே போதும். டெய்லி ஏர்லி மார்னிங் எழுந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா உட்காந்து மெடிடேட் பண்ணுங்க, நிச்சயமா இந்த கனவுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இப்ப நாலாவதா என்ன கனவுனா, இந்த கனவு மோஸ்டா நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்திருக்கும். நம்ம ட்ரெஸ்ஸே இல்லாம ஒரு பப்ளிக் பிளேஸ் போற மாதிரியோ, இல்ல ஆபீஸ்க்கு நம்ம ட்ரெஸ் போடாம போன மாதிரியோ, காலேஜுக்கு ட்ரெஸ் போடாம போன மாதிரியோ, இல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ட்ரெஸ்ஸே போடாம நம்ம நியூடா போன மாதிரி, இந்த மாதிரியான கனவுகள் நிறைய பேருக்கு வந்திருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க உங்க லைஃப்ல ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்றீங்க, இல்லைன்னா ரொம்ப செல்ஃப் கான்பிடென்ட் இல்லாம, ஐயோ எனக்கு ஐயோ நான் ரொம்ப பிளாக்கா இருக்கிறேன்னு, எனக்கு கண் இப்படி இருக்குது, மூக்கு இப்படி இருக்குது, ஆனா ரொம்ப அட்ராக்டிவா இல்லையே, என் கலர் ரொம்ப டார்க்கா இருக்குது, என் கலர் வந்து இப்படி இருக்குது, என்னுடைய முடி இப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப இன்செக்யூரா உங்க மனசுக்குள்ளாடி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அத கனவா வெளியில காட்டுது. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரிதான் இருப்பாங்க. எல்லாருமே சேமா இருந்தா நிச்சயமா நம்ம வந்து யார் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். நான் எனக்கு அழகுதான், நான் அழகாதான் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப செல்ஃப் கான்பிடென்டோட இந்த இன்செக்யூரிட்டி எல்லாம் உடச்சு போட்டுட்டீங்கனாலே இந்த கனவு உங்களுக்கு தொடர்ச்சியா வராது. அஞ்சாவது, இந்த கனவு ஒரு சிலருக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கனவை வந்து 50-50 ஆப்ஷன்ல சொல்றாங்க. பாசிட்டிவாவும் நிறைய பேர் சொல்றாங்க, நெகட்டிவாவும் நிறைய பேர் சொல்றாங்க. அது என்னன்னா, தூங்கிட்டு இருக்கும்போது சொல்றனா வந்து பாம்பு சல்லு கொத்துற மாதிரி, இல்லைன்னா ஒரு பாம்பு வந்து அப்படி படம் எடுத்துட்டு அப்படி நிக்கிற மாதிரி, இல்லைன்னா நிறைய பாம்பு நம்மள சுத்தி சக் சக் சக்ன்னு கொத்துற மாதிரி, இந்த மாதிரியான ஒரு கனவு உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா அதுக்கு 50-50 ஆப்ஷன் தான். அது என்னன்னா, நீங்க லைஃப்ல ஆஹா ஓகோன்னு பயங்கரமா போக போறீங்கன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு என்னன்னா, உங்க லைஃப்ல ஏதோ ரொம்ப மோசமான விஷயம் நடக்க போகுது. ஆனா நிறைய பேர் இது சொல்றது என்னன்னா, பாம்பு கொத்துற மாதிரியான கனவு வந்துச்சுன்னா நீங்க வந்து நிச்சயமா உங்க லைஃப்ல படிப்படியா முன்னேறி போக போறீங்க அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. பொதுவா இந்த கனவு நினைச்சு நம்ம கண்டிப்பா ஃபீல் பண்ணுவோம், ஐயோ நம்மள பாம்பு கொத்திடுச்சேன்னு. ஆனா இந்த கனவு நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியது இல்ல. உங்க லைஃப்ல நீங்க ஒரு நல்ல பாத்துல போயிட்டு இருக்கீங்க, சக்சஸுக்கான ஒரு ஜேர்னில தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க, நல்ல ஒரு டெஸ்டினேஷனை நோக்கி தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க, உங்க வாழ்க்கை ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்குது, ஹாப்பியா தான் போயிட்டு இருக்குன்னு இண்டிகேட் பண்றதுக்கு தான் இந்த ஒரு கனவு வருதுன்னு சொல்றாங்க. இப்போ ஆறாவதா என்ன கனவுனா, ரெண்டாவது நம்ம ஒரு கனவு பார்த்தோம்ல, நம்மளை யாரோ துரத்துறாங்க, நம்மளும் தொடர்ந்து ஓடிட்டே இருக்கோம், அதே மாதிரிதான் இந்த கனவு. இதுல வந்து நம்மளை யாரோ கொலை பண்ண வர்றது மாதிரியோ, இல்ல நம்மளை யாரோ அடிக்க வர மாதிரியோ, ஏதோ ஒரு இதுல இருந்து நம்ம தப்பிச்சு போறது மாதிரி ஓடுறோம். ஆனா ஓடிட்டே இருக்கும், பயங்கரமா ஓடுறோம், ஓடுறோம் ஓடுறோம் ஓடுறோம், ஒரே இடத்துல தான் நிக்கிறோம், ஒரே இடத்துல இருந்துதான் ஓடுறோம், நம்மளை ஏதோ பிடிச்சு வச்ச மாதிரி ஒரே ஒரு இடத்துல இருந்துதான் நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். சோ இந்த மாதிரியான ஒரு கனவு வந்து உங்களுக்கு தொடர்ச்சியா வந்துன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் ரீசன் என்னன்னா, உங்க லைஃப்ல செல்ஃப் கான்பிடென்ட் ரொம்ப 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 கம்மியா இருக்குது. செல்ஃப் கான்பிடென்ட், செல்ஃப் எஸ்டீம் இது எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்குது. நீங்க ரொம்ப டவுனா ஃபீல் பண்றீங்க, உங்களுக்கு வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் உங்க மனசுல இருக்குது. என்னால இதை பண்ண முடியாது, நான் எப்படி இந்த ஒரு பொசிஷனுக்கு வர முடியும், என்னால எப்படி இந்த ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியும், இல்ல என்னால எப்படி ப்ரப்போஸ் பண்ண முடியும், ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு இவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் வருமே, நான் எப்படி அதை டேக்கிள் பண்ணுவேன், இந்த பிரச்சனைகள்லாம் வருமே, இதை நான் எப்படி சால்வ் பண்ணுவேன், இந்த மாதிரியான பயம், தேவையில்லாத பயம் தான். உங்க மேல உங்களுக்கு கான்பிடன்ஸ் லாக் ஆகும்போது தான் இந்த மாதிரியான கனவுகள் வருது. சோ நீங்க உங்களுடைய கான்பிடன்ட் லெவலை வந்து ஜாஸ்தி பண்ணாலே இந்த கனவு நிச்சயமா வராது. அதுக்கு நீங்க அஃபர்மேஷன் ஜேர்னல், கிராட்டிடியூட் ஜேர்னல் இதெல்லாம் எழுதும் போது நிச்சயமா உங்க பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி நிறைய மோட்டிவேஷன் புக்ஸ் நீங்க ரீட் பண்றதுனாலயும், இல்ல ஒரு மோட்டிவேஷன் பாட்காஸ்ட் கேட்கறதுனாலயும் உங்களுக்கு வந்து இந்த செல்ஃப் கான்பிடன்ட் கண்டிப்பா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்னதான் புக்ஸ் பாட்காஸ்ட் அதெல்லாம் கேட்டாலும் உங்க மனசுல உங்களால பண்ண முடியும்னு நம்பிக்கை எப்ப வருது, அப்பதான் இந்த ட்ரீம் வராமலும் இருக்கும். அப்புறம் இப்ப ஏழாவது ட்ரீம் என்னன்னா, இந்த ட்ரீம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். தூங்கிட்டு தான் இருப்போம், ஆனா நம்ம காலையிலே எழுந்திரிச்சு நல்லா ப்ரஷ் எல்லாம் பண்ணி சூப்பரா மேக்கப் போட்டு நியூ ட்ரெஸ் எல்லாம் போட்டு பக்காவா ரெடி ஆகி நம்ம எங்கேயோ போற மாதிரி ஒரு கனவு இருக்கும். இந்த கனவு பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ஐ நம்ம இவ்வளவு கியூட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போறோமே அப்படின்னு. இந்த கனவுக்கான ஒரு அர்த்தம் என்னன்னா, நீங்க உங்க லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு, இல்ல ஏதோ ஒரு நாளுக்காக ரொம்ப எக்ஸைட்மெண்டோட காத்துட்டு இருக்கீங்க. இதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இன்னும் ஒரு 2-3 வீக்ஸ்ல உங்களுக்கு மேரேஜ் வரப்போகுது. நீங்க ரொம்ப எக்ஸைட்டடா காத்துட்டு இருக்கீங்க, நம்ம மேரேஜுக்கு இந்த ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கணும், இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணணும், இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நிறைய வந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஆஃப்டர் மேரேஜ் நம்ம எங்க எங்க போனோம், யார் வீட்டுக்கு எல்லாம் போனோம், எங்க ஹனிமூன் போனோம் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா,
நிச்சயமா இந்த ட்ரீம் உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்கும். நீங்க கேர்ளா இருந்தீங்கன்னா கவுன் எல்லாம் போட்டுட்டு இல்ல நீங்க சூப்பரா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு போற மாதிரியான கனவு உங்களுக்கு தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கும். இது வந்து ஒரு ஹாப்பியான ட்ரீம், நீங்க என்ஜாய் பண்ண வேண்டியது. உங்க லைஃப்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் நீங்க போக போறீங்க, ஒரு எக்ஸைட்டடான நாளுக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க ரொம்ப டென்ஷனா கிளம்பிட்டு இருக்க மாதிரி வருதுன்னா நீங்க ஏதோ ஒரு நாள் நினைச்சு லைட்டா பயப்பட்டு இருக்கீங்க, இந்த நாள் நான் பிரசன்டேஷன் நல்லா பண்ணுவனா இல்லையான்னு தெரியலையே, இன்னைக்கு எனக்கு டாக் கொடுக்க வேண்டியது இருக்கு, இந்த டாக் நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவனா இல்லையான்னு தெரியலையே, இந்த கிளைண்ட் மீட்டிங்கை நான் நல்லா அட்டன் பண்ணுவனா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு கொஞ்சம் பயமா இருந்துச்சுன்னா கூட இந்த ட்ரீம் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்ப எட்டாவதா வரக்கூடிய ட்ரீம், இந்த ட்ரீம் நிறைய பேருக்கு வந்திருக்கும். இந்த ட்ரீம் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்கன்னு அர்த்தம், உங்க லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். என்னன்னா நீங்க அப்படியே பறந்து வானத்துல போற மாதிரி ஹாப்பியா அப்படியே பேராகிளைடிங் பண்ற மாதிரியோ, இல்ல வந்து ஏரோப்ளைன்ல போற மாதிரியோ, பாராசூட்ல போற மாதிரியோ, இல்ல உங்களுக்கே அப்படி ரெண்டு ரெக்கை விரிச்சு நீங்க பறந்து போற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா உங்க லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. நீங்க வந்து பிளான் பண்ண மாதிரி, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க லைஃப் வந்து போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த கனவு உங்களுக்கு வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருங்க, இந்த கனவு திரும்பவும் வரட்டும், நீங்க ரியல் லைஃப்லயும் ரொம்ப ஹாப்பியா இருங்க, என் லைஃப் வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு, அதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் இது அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருங்க. லைஃப் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஸ்மூத்தா போகும். இப்ப ஒன்பதாவது கனவு, இந்த ஒரு ட்ரீம் கேக்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாவும் பாக்குறதுக்கு இன்னும் கஷ்டமா தான் இருக்கும். இந்த ட்ரீம் வந்த உடனே கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுல இருக்க பெரியவங்கள்ட்ட கண்டிப்பா அனலைஸ் பண்ணிருப்பீங்க, இந்த ட்ரீம் எனக்கு வர்றதுக்கு காரணம் என்ன, எனக்கு ஏன் இது வருது, இவங்க ஏன் கனவுல வராங்க அப்படின்னு யோசிப்போம். ரீசெண்டா உங்களுக்கு தெரிஞ்சு இறந்து போன யாரோ ஒருத்தங்க உங்க கனவுல திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்காங்கன்னா அதுக்கு சைக்காலஜிக்கலா என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, உங்களை சுத்தி நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, உங்களை சுத்தி நிறைய நெகட்டிவான பீப்புள்ஸ் இருக்காங்க, நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு யோசிக்க கூடிய மாதிரியான நிறைய பீப்புள் இருக்காங்க அப்படின்னு உள்ளதை இண்டிகேட் பண்றதுக்கு தான் ரீசெண்டா இறந்து போன யாரோ ஒருத்தங்க உங்க கனவுல திரும்ப 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 வந்துட்டு இருக்கிறது. இதே ட்ரீம்ல இன்னொரு டைப் என்னன்னா, இறந்து போய் ஒரு 10-15 வருஷம் ஆனவங்க, உங்களுக்கு க்ளோஸா இருந்தவங்க இறந்து போய் ரொம்ப நாள் ஆனவங்க திரும்ப திரும்ப உங்க கனவுல வந்துட்டு இருக்காங்கன்னா அதுக்கான அர்த்தம் என்னன்னா, நீங்க அவங்கள மிஸ் பண்றது ஒன்னா இருக்கும், இன்னொன்னு அவங்கள மாதிரியே அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லயோ இல்ல அவங்களுடைய அப்பியரன்ஸ்லயோ இல்ல அவங்கள உங்களை ரிமெம்பர் பண்ற மாதிரியான ஒரு ஆள் இப்ப உங்க லைஃப்ல இருக்காங்கன்னு அர்த்தம். சோ இப்படி இறந்து போய் ரொம்ப நாள் ஆனவங்க திரும்ப நம்ம கனவுல வராங்கன்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, அவங்களுடைய ரிமெம்பரன்ஸ் யாரோ ஒருத்தங்க மூலமா உங்களுக்கு இருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க. கனவுல யாரோ ஒருத்தவங்களை நீங்க போட்டு குத்து 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 குத்துன்னு குத்தி கொலை பண்ற மாதிரியோ, இல்ல கழுத்தை நெரிச்சு கொலை பண்ற மாதிரியோ, இல்ல ரொம்ப கொடூரமா யாரையோ ஒருத்தங்களை உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களை நீங்க கொலை பண்ற மாதிரி, இல்லன்னா அவங்களை நீங்க டார்ச்சர் பண்ற மாதிரியான கனவு வந்து அதுக்கு சைக்காலஜிக்கலா என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனை தான் நீங்க என் லைஃப்லயே நான் பார்க்க கூடாது, என் லைஃப்லயே நான் அதிகப்படியா வெறுக்க கூடியவன் நீங்க யோசிக்கக்கூடிய நபரா இருக்கும். அவங்க மேல நீங்க பயங்கரமான வெறுப்பு வச்சிருப்பீங்க, ஆனா வெளியில காட்ட முடியாம வெளியில சிரிச்சுட்டே இருப்பீங்க, இல்ல மனசுக்குள்ளாடி அவனுக்கு எப்படியாவது நான் பழி வாங்கணும் அப்படின்னு நிறைய வெஞ்சன்ஸை வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த கனவு உங்களுக்கு திரும்ப திரும்ப வரும். இந்த ஒரு கனவு உங்களை திரும்ப திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குன்னா, யாருக்க மேல நீங்க கோபம் வச்சிருக்கீங்களோ அவங்க கூட நீங்க பேசிருங்க, இல்ல இதுதான்ப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்க அதை சால்வ் பண்ணிருங்க, இல்லைன்னா பாவம் புடச்சு போட்டோம் அப்படின்னு மன்னிச்சு விட்டுருங்க, இல்லனா அது மனசுக்குள்ளாடி இருந்து புழுங்கி 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 அந்த கோபத்தினால நீங்க அவங்களை ஏதாவது பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா கண்டிப்பா கேஸ் உங்க மேலதான் வரும். அதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்க மனசுல வச்சு புழுங்கி 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 கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு சைக்காலஜிக்கலி நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த மாதிரியான ஒரு ட்ரீம் உங்களுக்கு வந்துட்டு இருக்குன்னா உடனே அதை சால்வ் பண்றதுக்கான வழியை பாருங்க. சோ இந்த 10 ட்ரீம்ஸ்லயும் ஒவ்வொரு ட்ரீமும் ஒவ்வொரு மாதிரியா இருந்தாலும், இந்த ஒவ்வொரு ட்ரீம்லயும் நம்ம ஆள் மனசுல என்ன நடந்துட்டு இருக்குதோ இல்ல நம்ம லைஃப்ல என்ன நடந்துட்டு இருக்குதோ அதுதான் ட்ரீம் மூலமா நமக்கு ஒரு இண்டிகேஷன் மாதிரி, ஒரு அலாம் மாதிரி அதுக்கு அடிச்சு காட்டுது, பாத்துக்கோ இது பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, அதை சீக்கிரமா ரெக்டிஃபை பண்ணு, இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனையில நீ மாட்ட போறா அப்படின்னு உங்களுக்கு திரும்ப திரும்ப அது ஒரு அலாம் மாதிரி உங்களுக்கு அலர்ட் பண்ணிட்டே இருக்குது. நீங்களும் இந்த மாதிரியான ட்ரீம்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது, நிறைய ட்ரீம்ஸ்க்கு இன்னும் நிறைய புதர்க்கமான விளக்கம் கூட இருக்கும். அப்படி ட்ரீம்ஸ் பத்தி இன்னும் பல வீடியோஸ் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ தட் நிச்சயமா ட்ரீமோடைய ஃபேக்ட்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் ரீசன் வேறொரு வீடியோவும் போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி பல வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல் பின்சி டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from பின்சி. Take care.